ஜபாள மகாசங்கரா உங்கள் குடும்பத்தில் உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணத்துக்கு பார்க்குறீங்களா நல்ல வாழ்க்கை துணை மகாசங்கரா மேட்ரிமோனி மூலமாக அமையலாம் ஆரம்பித்த ஒரு பதினாலு மாதத்தில் சுமார் எண்பது நிச்சயதார்த்தங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடந்திருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னா இந்த மகாசங்கரா மேட்ரிமோனியில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் வெப்சைட் அட்ரஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இமெயில் ஐடி இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஏதான சந்தேகம்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் அதாவது மொபைல் நம்பர் இங்கு டிஸ்பிளே ஆகிறது அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சி வாசாய புத்மகை சாந்த ரூபாய தீபகி தன்ன சந்திரசேகரேந்திர செகரேந்திர பிரச்சோத்தியாத் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை நிகழ்ச்சியில் இந்த மகானுடைய அற்புதங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இப்போ நம்ம பார்க்குற சம்பவம் வைஷ்ணவ வங்கட்ராமன் அப்படிங்கிற ஒரு பக்தரை பற்றியது மகாபரிய வழக்கு அத்தியமான பக்தர்கள் நிறைய பேர் உண்டு அவர்களோட அனுபவங்களைத்தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் இப்போ வைஷ்ணவ வெங்கட்ராமனை பற்றி நம்ம பார்க்குறோம் இந்த வைஷ்ணவ வெங்கட்ராமன் மகாபரிவாவை தரிசனம் பண்ணுறதுக்காக ஹம்பிக்கு போகிறார் தான் வந்து நீராடும்போது அந்த காசியில் எடுத்த கங்கை சொம்பு இந்த கங்கை சொம்பு வாங்கிட்டு அந்த கங்காஜலத்தை பெரிவாட்டை சேர்க்குறார் அதில் பெரிய ஸ்நானம் பண்ணுறார் மகாபரிவா பாதம் பட்ட மண்ணெல்லாம் சேகரிக்கிறார் பெரியவா தரிசனம் பண்ணுறதுக்கு மேலே வந்துட்டார் இல்லையா மேலே வந்துட்டேன் பெரியவாளை தரிசனம் பண்ணுறேன் இன்றைக்கி ராத்திரி அவருக்கு ட்ரெயின் சென்னைக்கு வரத்துக்கு பெரியவாளு போகிறார் பெரியவாட்ட பெரியவா நான் வந்த காரியம் பூர்த்தியாச்சு எனக்கு உத்தரவு கொடுத்தா நான் கிளம்புவேன் இருக்குது அப்படிங்கிறேன் பெரியவாருக்கு தன் கைப்பட விபூதி பிரசாதம் கொடுத்து வைஷ்ணவ ட்ரம்னு அனுப்புகிறேன் அன்றைக்கி அங்கேயே சாயந்தரம் சொற்ப ஆகாரத்தை முடிச்சுட்டு ட்ரெயின் ஏறுறார் அடுத்த நாள் காலத்தில் சென்னைக்கு வந்துட்டார் சென்னைக்கு வந்த உடனே நேர ஆத்துக்குழ நுழைஞ்ச உடனே அம்மா கிட்ட போகிறார் அம்மா கிட்ட எல்லாத்தையும் கொடுக்குறார் அம்மா கிட்ட அந்த பாத தோழி மண் அந்த பட்டு வஸ்திரம் இருக்கலையே அதை கொடுக்குறார் விபூதியை கொடுக்குறார் அம்மாக்கு நமஸ்காரம் பண்ணுற அம்மா நல்லபடி ஆச்சுமா நீ ஆசைப்பட்டபடி அந்த ஜலத்தில் பெரியவா ஸ்நானம் பண்ணி எல்லாமே அந்த காட்சிகள் எல்லாத்தையும் தரிசிக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது உன் சார்பாக நானே அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டோம்மா அப்படிங்கிற இந்த தாயாருக்கும் சந்தோஷமான சந்தோஷம் என்ன பண்ணுறா பெரியவா பாதம் பட்ட மண் பாதத்தொழின்னு சொல்கிறாலே அந்த மண்ணு கொஞ்சம் எடுத்து அதில் பெரியவா கைப்பட கொடுத்த விபூதியையும் லேசாக போட்டு கலந்துண்டு அந்த அம்மா தன்னோட நெற்றியில் விபூதிட்டுக்கிற அதாவது பெரியவா பாதம் பட்ட அந்த மண்ணுக்கு எத்தனை மகத்துவம் அப்படிங்கிறத அந்த தாயார் புரிந்து கொண்டிருக்கிறார் அதனால் அதில் கொஞ்சம் விபூதியை கலந்து நெத்தியில் இட்டு பெரியவா பெரியவா பெரியவான்னு அந்த தாயார் பிரார்த்தனை பண்ணுறாள் மகனை ஆசிர்வதிக்கிறாள் முடிச்சுட்டு அந்த மண் இருக்கு பற்றியால இந்த பட்டு வஸ்திரத்தில் கொண்டு போய் ரூமில் பத்திரப்படுத்துகிற அது இருக்க வேண்டிய இடம் பூஜரம் அங்கே வச்சாச்சு பத்திரப்படுத்தியாச்சு நாலு வருஷம் போகிறது நாலு வருஷம் ஓடிப்போச்சு வைஷ்ணவ வங்கட்ரமனுக்கு இப்போ உத்தியோகம் இங்கே சென்னையில் இல்லை ராமநாதபுரம் கவர்மெண்ட் வேலைன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்துகிட்டே இருக்கும் ராமநாதபுரத்தில் அவருக்கு உத்தியோகம் அப்பப்போ சென்னைக்கு வருவார் அப்படி ஒரு தடவை சென்னைக்கு வந்திருக்க அப்போ அவருக்கு ஒரு தகவல் அவரோட காதலை விழ விழறது இப்போ ஒவ்வொருத்தரும் நமக்கெல்லாம் ஒரு குரு அப்படிங்கிறவர் நமக்கு கிடைக்கலனா கூட அந்த காலத்தில் குருகுலம் அப்படிங்கிறது உண்டு ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தி பார்த்தல் அப்படின்னா குருகுலம் அப்படிங்கிறது உண்டு குருகுலங்கிறது என்ன கல்வி அல்ல ஒழுக்கத்தை கற்றுத்தரக்கூடிய இடம் நற்பண்புகளை வளர்க்கக்கூடிய இடம் நல்ல குணங்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இடம் அதாவது அறிவு ஞானம் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அறிவு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம டென்த்து படிக்கிறோம் ப்ளஸ் டூ படிக்கிறோம் காலேஜ் படிக்கிறோம் படிக்கிறோம் அங்கே எழுதுகிறோம் இதெல்லாம் அறிவு இதெல்லாம் அறிவு பாஸ் பண்ணுறதுலாம் அறிவு ஞானம் அப்படிங்கிறது என்னென்னா ஞானங்கிறது ஒரு தெளிவு அந்த ஞானத்தை யார் நமக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு குருவாகப்பட்டவர் நமக்கு கொடுக்க முடியும் ஒரு குரு தான் ஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவர் ஞானம்னா என்ன நல்லொழுக்கம் நற்பண்புகள் இதெல்லாம் ஞானம் இப்போ நல்ல படிக்கிற பசங்க அத்தனை பேருக்குமே ஒரு ஞானம் இருக்குது நல்ல குணங்கள் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஆச்சரியமாக இருக்கும் நல்ல படிப்பான் பாஸ் பண்ணுவான் எதான ஒரு ஒரு திப்பிசம் இதான ஒன்று இருக்கும் அந்த பையன்கிட்ட ஒரு ஞானம் பெற்றவன் அப்படின்னா அவன்கிட்ட எதுவுமே இருக்காது இந்த மாதிரி தீய குணங்கள் எதுவுமே இருக்காது அந்த ஞானம்ங்கிறது எங்கேருந்து வரணும் அப்படின்னா குருவிடம் இருந்து வரணும் இப்போ நம்மெல்லாம் படிக்கிறப்ப ஒரு நல்ல ஆசிரியர் அவரை பின்பற்றினோம் அவற்றை போனோம் அப்படின்னா அந்த ஆசிரியர் நமக்கு நல்ல விஷயத்தை சொல்லும்போது நமக்கு ஒரு ஞானம் ஏற்படும் கடைசி வரைக்கும் நம்ம தப்பே பண்ண மாட்டோம் ஒரு தீய எண்ணங்கள் நம்மளோட மனசில் எழவே எழாது அடுத்தவனை அடிச்சுட்டு நம்ம முன்னுக்கு வரணும் இந்த குணம் வரவே வராது இவருக்கு வைஷ்ணவ மங்கட்ராமனுக்கு ஒரு ஆச்சாரியன் அதாவது ஒரு குரு ஒரு குருஸ்தானத்தில் யார் இருந்தார் அப்படின்னா குலபதி எஸ் பாலகிருஷ்ண ஜோஷி அப்படிங்கிறவர் இருந்தார் குலப்பதி எஸ் பாலகிருஷ்ண ஜோஷி ஒரு குஜராத்தி பிராமணன் மங்கட்ராமனுக்கு ஒரு குரு ஸ்தானம் ஆச்சாரியன் ஸ்தானம் பல நல்ல விஷயத்தை நல்ல குணங்களெல்லாம் இவருக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர் வந்து ஒரு ஆசிரியப்படி ஒரு டீச்சர் அந்த ப்ரொஃபஷனில் இருந்தார் நிறைய ஞானம் அவருக்கு நல்ல ஞானம் அவருக்கு மகாப்பிரியவளோட நல்ல பழக்கம் அவருக்கு யாருக்கே குலபதி எஸ் பாலகிருஷ்ண ஜோஷிக்கு என்ன மகா பிரியவளால் அனுகிரகம் அப்படின்னா அதாவது சமஸ்கிருதம் அப்படிங்கிறது தேவ பாஷை எல்லோரும் அந்த பாஷையை பயன்படுத்த முடியாது எல்லாருக்கும் புரிஞ்சுக்க முடியாது எல்லாரும் அந்த பாஷையை கற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கி ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னா அதை நம்மெல்லாம் படிக்கணுன்னா என்ன பண்ணுவோம் உடனே டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாள் தமிழில் கொண்டு வருவாள் இப்போ தமிழில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் அது ஆங்கிலேயர்களுக்கு போகணும் அவர்களும் பலனடையணும் அப்படின்னா அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பேன் பகவான் ரமணருடைய பல விஷயங்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்குது இன்றைக்கி வெள்ளக்காரெல்லாம் படிக்கும்போது ஓ ஆங்கிலம் எந்த அளவுக்கு இருந்தாரா பகவான் ஓ இந்தளவுக்கு தேடல்கள் அவரோட வாழ்க்கையில் இருந்ததா அப்படின்னு ஆச்சரியப்படுவார் அதனால் ஒரு நல்ல விஷயம்னா பல பாஷையில் இருக்கணும் இருந்தால்தான் பலருக்கும் பலன் போகும் அது ரொம்ப முக்கியம் அது அதான் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் இன்றைக்கி பகவத்கீதை எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமும் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பரவலாக கிடைக்கும் இன்னைக்கு இந்த குலபதி பாலகிருஷ்ண ஜோஷிக்கு மகாபிரிவாக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தேன் ஒரு அசைன்மெண்ட்டு என்ன அசைன்மெண்ட்டு சமஸ்கிருதத்தில் ஏராளமான பொக்கிஷங்கள் காணப்படுகின்றன பல நல்ல விஷயம்லாம் காணப்படுகிறது இது எல்லாருக்கும் போகணும் இதை என்ன பண்ணு நீ குஜராத்தி மொழியில் இதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணு அப்படின்னு சில சமஸ்கிருத நூல்களை மகாபரிவா பாலகிருஷ்ண ஜோஷிக்கு கொடுத்துருந்தேன் இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுற வேலை இருக்குது ட்ரான்ஸ்லே குஜராத்தில் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி புக்காக்கி பலருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் மகாபரிவா இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன் எத்தனையோ விஷயங்களை பலருக்கும் போகணுங்கிறதுக்காக யார் யாரெல்லாம் அதற்கு தகுதியானவர் அப்படின்னு மகாபெரியவா தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக அவற்றையெல்லாம் வெளியில் கொண்டு வந்திருக்கார் இந்த பாலகிருஷ்ணன் ஜோஷிக்கு இந்த வேலை தான் இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணணும் ஒரு நல்ல காரியம் நமக்கு கிடைக்கிறது பெரியவ ஒரு பெரிய அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காருன்னா அதற்கு என்ன முக்கியம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் முக்கியம் உடம்பு இருக்கணும் உடம்பு நன்னாக இருந்தால் தானே இதெல்லாம் படித்து சமஸ்கிருதத்தை உள்வாங்கிட்டு இது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும் என்ன வார்த்தைகள் போடணும் அப்படிங்கிறத பண்ண முடியும் உடம்பு முக்கியம் இல்லையா ஆனால் இந்த பாலகிருஷ்ணன் ஜோஷிக்கு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை இதே பிரச்சனை ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து கொடுத்தோம் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த உடனே பயப்படுறேன் மகாபிரியை இவ்வளோ வேலையை கொடுத்துருக்காளே நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிற இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்